இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சுவாமியே சரணமையப்பா நம்ம தொடர்ந்து இந்த தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் பரிகாரங்கள்ன்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் இதுக்கு அமோகமான வரவேற்பு கொடுக்கக்கூடிய அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து இதனால நீங்கள் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு எனக்கு கொடுக்கும்போது அது ஒரு பெரிய ஆத்ம சந்தோஷங்களை கொடுக்குதுங்க அதனால நான் இது யதார்த்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நம்ம புரியிற மாதிரி சொல்லி கொடுக்குறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் அதனால் நான் ஜெயிக்கிறீங்கும் போது அது ஒரு கோடி ரூபா கொடுத்த சந்தோஷங்கள் கொடுக்குது அதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதில் ஸ்ரீ தாந்திரிக் ஹஸ்ட்ராலஜின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கும் நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்சிச்சினாலும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து இதனால் நல்ல மாற்றங்கள் இருந்தால் அந்த இது உங்களுக்கும் போய் சேருன்றதுக்காக சொல்கிறேன் அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயங்கள் என்னென்னா ஒரு மனிதருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்போது திடீர்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருப்பாங்க இல்லை ஒரு ஒரு சாந்தமான வாழ்க்கை சாந்தமான வாழ்க்கைன்னா ஒரு அமைதியான வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சரிவு வந்துடும் வீட்டு வீட்டில் சரிவு வந்துடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது ஆனால் அது நல்லா இருக்கும் திடீர்னு மல மல மலம் கீழே வருது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பயம் வந்துடும் பயம் வந்தபோது அந்த பயத்தினால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அவங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மளுடைய முறைகள் இல்லாமல் தமிழரோட பண்பாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய பண்பாடுங்க இந்த நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் வந்து பாட்டி வைத்தியங்கள் இதெல்லாம் அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடுவாங்க நான் அப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாம் அந்த காலங்களில் சாதாரணமாக செய்வாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் நம்ம ஏன் நினைவூட்டி நம்ம பண்ணுறோன்னா அப்போ நம்ம பண்பாடு எவ்வளோ பெரிய பண்பாடு யோசிச்சு பாருங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கலாச்சாரத்தில் தமிழனோட கலாச்சாரத்துலையும் உண்டு நம்ம இந்தியர்களோட பாரம்பரியத்திலையும் உண்டுங்கிறதுல மா எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்போ அந்த வகையில் இந்த திடீர் வீழ்ச்சி அடையாமல் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான செல்வத்தோடையும் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கக்கூடியதில் அதில் வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு தாந்திரிக ரீதியான விஷயம் என்ன அப்படின்னா உளுந்து எடுத்துக்கணும் அது உளுந்து என்ன பண்ணும் அப்படின்னு நினைக்காதீங்க பண்ணும் அப்படிங்கும் போது அந்த உளுந்து எடுத்து வச்சுக்கணும் இதை ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றங்கள் தட தடதுன்னு அப்படி ஆகுதுன்னா இது ஃபஸ்ட்டு இந்த தாந்திரிக்க ரீதியாக பண்ணும்போது தடுத்து நிறுத்தும் சரிங்களா அந்த வீழ்ச்சியை வந்து மலமளமலம்னு உள்ளாமல் ஒரு ஹோல்டு மாதிரி ஒரு பிரேக் மாதிரி வந்து நிறுத்தும் அப்போ அந்த உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ளிக்கிழமைகளில் எடுத்துக்கோங்க இது வளர்புற தேய்ப்புற அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கு அதை உணர்ந்துட்டீங்க அப்படின்னால உடனே அந்த உளுந்தை எடுத்து வெள்ளிக்கிழமைகளில் என்ன செய்கிறீங்க உங்கள் யாருக்கு இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்படுதோ தொழிலில் ஒருத்தவங்க இருக்காங்க குடும்பம் இருப்பாங்க அஞ்சு பேர் இருப்பாங்க இதை அஞ்சு பேர் செய்யணுன்லாம் அவசியம் இல்லை அதில் யார் பிரெட் மேக்கர் பிரெட் மேக்கர்னால் யார் சம்பாதிக்கிறாங்க அவங்களோட விஷயங்களில் இது போது அப்படின்னா அவங்களுக்கு அவங்க தான் காரணமாக யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு எடுத்து வெள்ளிக்கிழமையில் எடுத்து அவங்க தலைமாட்டில் எடுத்து வச்சுக்கிட்டோம் இந்த தலைமாட்டில் எடுத்து வைக்கும் பொழுது இவங்க செய்ய வேண்டியது ஒரு கருநீல துணிலேயோ இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு டர்காய்ஸ் கலர் துணியிலையோ இதை முடிஞ்சு வைக்கணும் அதை வந்து நீங்கள் ஒரு கிலோ கூட எடுத்து வைக்கலாம் ரெண்டு கிலோ கூட எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு உங்கள் படுக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இதை எடுத்து வச்சிடணும் இதோடு சேர்த்து இங்கே செய்ய வேண்டியது தேங்காய் நார்மல் தேங்காய் இந்த தேங்காயை வந்து என்ன பண்ணணும் இந்த வெள்ளிக்கிழமைகளில் படுக்கிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தலையை ஒரு இருபத்தேழு தடவை சுற்றிட்டு அதை தேங்காயை பக்கத்தில் வச்சிடணும் மாதிரி இந்த உளுந்து எடுத்து நம்ம தலை பக்கத்தில் தலை மாட்டில் வச்சிடணும் இந்த மாதிரி பிரயோகங்கள் பண்ணும்போது சுத்தபத்தமாக இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணுன்னா புலால் உண்ணக்கூடாது அன்னைக்கு வேறு விஷயங்கள் கல்யாணமானவங்க சில விஷயங்களில் ஈடுபடக்கூடாது ஸோ இதை எடுத்து வச்சுட்டு மறுநாள் கார்த்தால் நீங்கள் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் விநாயகரோட வழிபாடு அருகம்புல்ல வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் மதியம் ஒன்று டு ரெண்டில் அந்த டயத்துக்கு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இந்த உளுந்து இருக்கக்கூடிய இந்த உளுந்தை எடுத்துங்க இந்த உளுந்தை அரைச்சி இதை மாவாக்கி அதே மாதிரி இந்த தேங்காயை உடச்சி அந்த தேங்காயை வந்து என்ன பண்ணுங்கன்னா அதை ஒரு வடை மாதிரி தட்டுங்க இதை ஒரு வடை மாதிரி தட்டிவிட்டு அதே அதில் கலந்துட்டு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்க எப்பயுமே நார்மல் வடை இதை நீங்கள் எச்சை பண்ணக்கூடாது எச்ச பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாது எச்சிக்கு மேலே படக்கூடாது அது நம்ம கட்டு இது பண்ணுவோம் இல்லையா சாமிக்கு எச்சிப்படாமல் நம்ம ஒரு கட்டு மாதிரி கட்டிவிட்டு இது உங்களுக்கு தெரியாதவங்களாக இருந்தால் சொல்லிடுறேங்க ஒன்றும் செய்யக்கூடாது இந்த மாதிரி நைவேத்தியம் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா கட்டு மாதிரி போட்டுட்டு அந்த எச்சல் கூட மேலே படக்கணும் இப்போ நாங்கள் அந்த ஐயப்ப பூஜைக்கு பண்ணுவோம் இந்த மாதிரி பூஜைகளுக்குலாம் சில விஷயங்கள் வீட்டுக்கெல்லாம் பூஜைக்கு சில பேர் கூப்பிடோமா அந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறதுக்கெல்லாம் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம் அப்போ அந்த மாதிரி கட்டு பண்ணும்போது எச்சல் கூட படக்கூடாதுன்ற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த தேங்காய்வுக்கு வச்சு சட்னி பண்ணுங்கள் சட்னி பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த உளுந்து வடை இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள் அதில் நூறு வடை இருக்கட்டும் இல்லை பத்து வடை இருக்கட்டும் இல்லை அஞ்சு வடை இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கணக்கு கிடையாதுங்க அப்படிங்கும் போது ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் இதில் ஒரு சாஸ்திரப்படி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நாலு கணக்கில் பண்ணுங்கன்னு தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க இது ஒன்று நியூமராலஜின்னு போய் குழப்பிக்காதிங்க தயவு செஞ்சு அதெல்லாம் கிடையாது அது ஒரு கணக்குக்காக சொல்லுவாங்க அந்த இதில் அப்போ நாலுன்னா இப்போ நீங்கள் என்ன கணக்கு பண்ணிக்கலாம் ஒரு பதிமூணு வடையோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு வடையோ இந்த மாதிரி கணக்கு ஒரு நாற்பது வடையோ இந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது இந்த நைவேத்தியம் எடுத்து வச்சுட்டு இது வந்து சனிக்கிழமைகளில் மதியம் ஒன்று டு ரெண்டுக்குள்ளே செய்ய வேண்டிய விஷயம் இதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது விநாயகரை திருப்பியும் வந்து நீங்கள் ஆவாகனம் பண்ணுறதுக்கு அருகம்புல் எடுத்துட்டு ஓம் வக்ரதுண்டாயா எ ஹும் ஸ்வஹா ஓம் வக்ரதுண்டாயா எ ஹும் ஓம் வக்ரதுண்டா எஹும் ஸ்வஹான்னு விநாயகரை நீங்கள் வழிபட்டுண்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் குலதெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது தான் அந்த பூஜைகள் பூர்த்தியாகும் அப்போ அந்த குலதெய்வத்தை மனசாரம் நினச்சிட்டு இப்போ இதில் வந்து என்ன வேண்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டுதல் வேண்டாமல் இலாநடி சேர்ந்தாருக்கு ஆண்டும் இடும்பு இல்லை அப்போ நீங்கள் மனசாரம் நினைச்சிக்க வேண்டியது என்னென்னா இறைவா நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் இதுதான் உண்மையான வேண்டுதல் சரிங்களா சாமியை எனக்கு அது கொடு இது கொடு இதெல்லாம் கேட்கவே வேண்டாங்க அப்படிங்கும்போது சுவாமிக்கு தெரியுங்க சரிங்களா அந்த இறை நம்பிக்கையோடு நீங்கள் சந்தோஷமாக இதை நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் போய் அதை சுவாமிகிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம் அப்படிங்கும்போது சுவாமியே உங்களுக்கு கொடுத்துரும் ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பொழுது உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிட்டு நீ தான்ப்பா குலதெய்வமே என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு மனசார கும்பிட்டதுக்கு பின்னாடி இந்த வடையை எடுத்து வச்சுட்டு நீங்கள் மனசார செய்ய வேண்டிய மந்திரங்கள் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேங்க ஓம் ஒருதலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி கொடுவினை தீர்க்கும் கோவையை போற்றி தெரியா முதலையை போற்றி கூற்றவன் பிணியா கொற்றவா போற்றி ஏற்றனை ஏற்றும் எந்தாய் போற்றி பழி துடைத்தாளும் பரனையை போற்றி குடிதண்டலையாய் போற்றி போற்றி மயிலை எம்பதி மணியை போற்றி செயலை முற்றச் செய்குவோய் போற்றி குளத்தூர் அமர்ந்த கோவையை போற்றி உளத்துள் சிறக்கும் உறவையை போற்றி பூம்புகார் சாய்காடு புகுந்தோய் போற்றி தேம்புவோர் ஏக்கம் தீர்ப்போய் போற்றி சிராமலை மேரிய மேவிய சிவனையை போற்றி இரா எங்கும் இருப்போய் போற்றி ஒற்றியூருடைய கொற்றவா போற்றி வெற்றியே நல்கும் வீரா போற்றி வெற்றியே நல்கும் வீரா போற்றி வெற்றியே நல்கும் வீரா போற்றினு இதை பாட்டு ரூபத்தில் படிக்கலாம் ஓம் ஒரு தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி இந்த டோனே வச்சுக்கோங்க இந்த இதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமானோட திருவுருவ படமோ இல்லைன்னா சிலையோ தைரியமாக சிவபெருமானோட திரு உருவ சிலை எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க சரிங்களா சிவபெருமானை யார் ஒருத்தர் தைரியமாக கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு கர்மவினை அழியும் கர்மவினை அழியணும் அப்போ தான் வந்து நல்லது குடும்பங்களுக்கு சுபிச்சங்கள் வரும் அதனால் சிவனை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க அதனால் சிவபெருமானை தாராளமாக ஆற்றுல வச்சுக்கலாம் சிவன் யார் ஒருத்தரை கும்பிட கும்பிட சகல சௌபாகியங்களும் வருங்கிறதுல எல்லாரும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதனால் பயப்படாதிங்க இந்த யூடியூப்பில் அது சொன்னாங்க அது சொன்னாங்க சொன்னாங்க பயப்படாதீங்க சுவாமி மனுஷனை எதுவுமே செய்யாதுங்க நம்ம சுவாமி எதுவும் சேட்டை பண்ணாமல் இருந்தால் சரிதான் அதை போய் விண்ணப்படாமல் உடைக்காமல் இருந்தால் சரிதான் அதனால் சுவாமி உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார் சரிங்களா அது எந்தம் இல்லாதவனே அருணாச்சலனே அப்படிங்கிற மாதிரி அள்ளி அள்ளி கொடுப்பார் அதனால் அந்த சுவாமியை வழிபட்டுட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு இது நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த நைவேத்தியத்தை எடுத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இதில் ஒரு இது கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் மதியம் ஒன்று டு ரெண்டு இதை கொண்டு போயிட்டு முடியாதவங்களுக்கோ யாராவது ஒருத்தவங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னா இதை நான் தலையில் சுற்றுனே தலையை சுற்றிட்டு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு எதாவது கெட்டதாகுமா கிடையாது அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன்னா இதை நீங்கள் செஞ்சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுறீங்க நைவேத்தியம் பண்ணும்பொழுது அந்த பலனை சுவாமி வந்து உங்களை காப்பாற்றுவார் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த நைவேத்தியம் பண்ண விஷயத்த நீங்கள் சாப்பிடக்கூடாது ஏன்னா அந்த அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதோட மற்றவர்களுக்கு கிடைக்கணுங்கிறது தான் இதோட தாற்பயம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த வடையை ஒரு இது கூட சாப்பிடாம முடியாதவங்களுக்கு யாருக்காக முடிஞ்சதுன்னா அவங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுக்கணும் இதை நீங்கள் கொடுத்துட்டு இதை தவிர்த்து நீங்கள் கொஞ்சோண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு சில வடைகளை எடுத்துட்டு அதை அதில் வந்து நீங்கள் என்ன செய்ங்க அந்த இதை விட்டுட்டு காகத்துக்கு முடிஞ்சால் காகத்துக்கு கொடுத்துருங்க காகத்துக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி பிராணிகளுக்கு கொடுங்க ஜீவகாரு து வந்து உயர்வான இந்து தர்மத்தில் உண்டு நம்ம மட்டும் இது வாழ்றதுக்கான இடம் இல்லை அந்த ஜீவன்களுக்கும் செய்யணுங்கிற போது நிறைய மாற்றங்கள் வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு வடையை எடுத்து பிச்சிட்டு அதில் நீங்கள் இது எடுத்துகிட்டு ஒரு காகத்துக்கு வைக்கலாம் அதே மாதிரி நீங்கள் இது கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு பைரவரானா நாய்க்குட்டிக்கு ஏதாவது ஸ்ட்ரே டாக்ஸ் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் போட்டிங்கன்னா அது சாப்பிடும் இல்லைன்னா கொஞ்சோண்டு கார்டனில் கொண்டு போய் போட்டிங்கன்னா எதாவது குருவி எடுத்து சாப்பிடும் இந்த மாதிரி விஷயங்களும் கொடுத்து மனுஷங்களுக்கும் இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியது வந்து நாலு வாரம் பதிமூணு வாரம் இந்த மாதிரி இந்த நாலு வாரம் முடியும் காலத்திலேயே இந்த மாதிரி ஒரு சரிவில் இருந்துட்டுருக்கீங்கன்னா இது ஒரு பிரேக் அடிக்கிற மாதிரி டைம் வந்து நிறுத்திடும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இது மாதிரி டக்குன்னு நிற்கும் அந்த பிரச்சனை நிற்கும் உடனே என்ன பண்ணுங்கள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு போய் நீங்கள் ஸ்டார்ட் உடனே உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஜோதிடரிடம் போய் அங்கே போன உடனே பரிகாரம் அது இதுன்னு பில் போடாத நல்ல ஜோதிடராக போய் பார்த்து அதுக்குள்ள வழிபாடுகளை கற்றுக்கோங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் இதில் ரொம்ப முக்கிய பங்குங்க ஏன்னா ஒரு சரிவு வருதுன்னா அது ஜாதகத்தில் அந்த பாதகாதிபதி நேரமும் சேர்ந்து வரும் அப்படிங்கும்போது அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுண்டு அந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது ஏன்னா உங்களுடைய வலி வழி வேதனை சந்தோஷம் எதிர்பார்ப்பு உங்களுக்கு அவங்க அவங்களோட இது புரியுமே ஒழிஞ்சு ஒரு மூணாவது மனிதருக்கு புரியாது ஸோ அந்த மாதிரி ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடையும் சேர்த்து செஞ்சுக்கும் பொழுது இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது சரிவுங்கிறது இல்லாமல் போயிடும் அப்போ ஒருவேளை ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு பிரயோகம் பண்ணும்பொழுது இந்த மாதிரி வருதுன்னா இந்த பிரயோகத்தையும் நீங்கள் பண்ணிக்கும் பொழுது மாபெரும் வெற்றிகள் இதில் அடையலாம்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே இல்லை ஒருவேளை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை எங்கள்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கணும்னு நினச்சாலும் பின்னாடி உள்ள நம்பருக்கு பண்ணலாம் பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ணுறோம் நண்பர்களை இதே மாதிரி மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே ஐயப்பா